நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல இந்த நெக்கு கிட்ட ஒரு கர்வ் லைன், அப்புறம் இங்கே ஒரு கர்வ் லைன், இந்த இடத்துல ஒரு கர்வ் லைன், அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டுட்டு வரோம். இந்த காட்டன் பட்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம், பிளெண்ட் பண்ணுறோம் லைட்டாக. இங்கே பாருங்க, புரியுதா சார்? அதுனா இந்த பட்ஸ் வச்சுட்டு லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணுறோம். போது இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும், பேச்சஸ்லாம் எதுவுமே வராது. அதுதான் நம்ம பட்ஸில் பண்ணுறோம். நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போகிறப்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடும். தெரியுதா நான் எப்படி பண்ணுறேன்னு? தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம பாருங்கள், இதுதான் ஸ்ட்ரோக்ஸ். இது இந்த ஸ்ட்ரோக்ஸ்ன்னு பேர். யூஆர் யூஸிங் தி ஸ்ட்ரோக்ஸ் ஹியர். இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரோக்ஸ். இந்த பிளேஸ் இந்த மாதிரி கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு வரோம். இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்குறோம், இங்கே ஒரு பெண்டு கொடுக்குறோம். இந்த பிளேஸில் லைட்டாக சேரும்.
இந்த இடத்துல இதுக்கு இதான் இந்த இடத்துல லீவ் சும்மா ஸ்ட்ரோக்ஸ் இது ஷேடிங் பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரோக்ஸ் ஆகி விட்டுடலாம். இந்த பேர்ட் நிற்கிற இடங்கிற மாதிரி. ஸோ இந்த பிளேஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல அப்படி ஷேட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த போர்ஷனில் லைட்டாக ஷேட்ஸ் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஷேடிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த பேர்ட்ஸை வச்செல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்கோம். நாம் இன்னும் கூட பொறுமையாக பண்ணோம்னா வீ கேன் டூ இது. இந்த பேர்ட்ஸ் இங்கே பாருங்க, ஆல்ரெடி இதில் ஆல்ரெடி கிராஃபைட் இருக்குது. இதை வச்சு லைட்டோடு இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணலாங்க பாருங்க, அந்த ஸ்ட்ரோக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. எஸ். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நாம் இந்த ட்ராயிங் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு கூட நிதானமாக பண்ணலாம் நாங்கள். ஓகே.